என்னையும் வார்ஃபேர் பண்ணுறதுக்கு தேவன் அழைக்கவே இல்லை. தண்ணி வரும்போது பேழைத்தில் வந்து சேஃபாக உள்ளே வந்துடுறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சார். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வெள்ளம் வந்தப்ப நோவா நீச்சல் சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க சார், நோவா என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? இங்கே நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும், என்ன வெள்ளம் வரப்போகுது எல்லாம் அப்படி அப்படி தான் அடிங்க 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 நோவா தத்த கிளாஸ் எடுத்து. நோவா நீச்சல் கற்று தரவில்லை. ஆ, வெள்ளம் வந்துருச்சு, கமான் எல்லாரும் எல்லாம் அந்நிய பாசல அப்படியே 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 நீச்சல் அடிங்க நீச்சல் அடிங்க. உங்களை என்னையும் வார்ஃபேர் பண்ணுறதுக்கு தேவன் அழைக்கவே இல்லை. புரிஞ்சுக்காங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. தண்ணி வரும்போது பேழைக்குல வந்து சேஃபாக உள்ளே வந்துடுறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சாரு. கோலியாத்திட்ட பெலிஸ்தீர்கள்ட்ட ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் சண்டை போடலை, ஒரே ஒருத்தன் தான் சண்டை போட்டான். தாவீது கொன்று போட்டான், இஸ்ரவேலர் கொள்ளையடித்தார்கள். ஓ வேலை என் வேலை கொன்று போடுவதல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில கொன்று போட்டார், நாமோ போய் கொள்ளையடிக்கிறோம். திரும்ப திரும்ப நீ சண்டை போற கத்தி எடுத்து சுத்திட்டு இருக்காத, ஓரமா போயிரு. சுத்தும் போது மூஞ்சில இருந்த கீரல் வந்துருக்கு, ஓரமா போ. இவன் இடையில காப்பா காப்பான்னு இருக்கான். தாவீதின் குமாரன் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. சந்தோஷமா போங்க, ஹை ஸ்டாண்டர்ட்ல திங்க் பண்ணுங்க. உங்க லைஃப் இந்த ஸ்டைல்ல தேவன் வைக்கவே இல்லை. ஏதாச்சும் பிசாசு பிசாசு துரத்துறதுக்கு உங்களை படைச்சிருந்தாருனா நீங்க கோபமே இல்லாம தான் துரத்திக்கிட்டீங்க. போயிருப்பா, ஏன்னா டெய்லி நாலு பிசாசு நான் தோத்தி ஆகணுன்றாலும் அனுப்பிது. ஆனால் இது உங்கள் வேலையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கே, இன்னும் நீ இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படி வருமா வராத கோபம்? அந்த கோபம் வரணும். எப்போ எவனுக்கு தெரியுமா வரும்? இவன் உள்ளே வர்றதுக்கு சிலபஸில் இடமே இல்லை, இவன் எதுக்கு இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறான் என் வேலையை பார்க்க விடாம என்று நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் பிசாசு மேலே கோபம், அன்னைக்கு தான் வியாதி மேலே கோபம். வியாதி வரத்தான் செய்யும், நம்ம ஜெபிச்சுட்டு ஆகணுன்றவன் கோபத்தோட வியாதியை தொடர மாட்டான் சார், கெஞ்சு கூப்பாடுவான், கூப்பாடு போடுவான். நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு விரும்புகிறீங்க, யாருக்குமே வந்து வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் வச்சு இது பண்ணிட்டாங்க, எவனுக்குமே நீட் தெரியுங்க, உங்களை மட்டும் நீட் எழுத சொல்கிறாங்க. உட்காரப்பா, நீ மட்டும் எழுத என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் எழுதுறாங்கன்னு போய் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அமைதி எழுது, எவனுமே எழுத, நீ மட்டும் எழுத என்ன செஞ்சிருச்சுப்பே என்னையா கிருக்கிருக்கு பிடிச்சிருச்சா எங்கே என்ன எதுக்கு எதுக்கு எவனுக்குமே எழுத வேணாம்ன்ற சட்டம் இருக்கும்போது நான் அதுக்கு எழுதணும். அப்படித்தான், விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் வழியாக வருவதே இல்லை என்ற சட்டம் இருக்கும்போது பிசாசு எப்படி உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும்? உன்னுடைய பாதை ராஜபாதை என்று எழுதியிருக்கும் போது தடைகள் எப்படி உனக்கு உண்மை நிற்க முடியும்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று எழுதி இருக்கும் போது எப்படி ஆயுதங்கள் உனக்கு முன்பாய் நின்று உன்னை சண்டை போடுறதுக்கு நேரத்தை வேலை வீணடிக்க முடியும்? புரிஞ்சுக்காங்க சார், நீ வேற ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க, அதே லெவலில் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருங்க, அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க. யாரும் நாலு பேர் கூப்பாடு போகிறேன் அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் ஆல் த ரிலீஜியஸ் டிசப்ஷன், ரிலீஜியஸ் டிசப்ஷன். ஆமாம், இந்த இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் வந்து அத்தாரிட்டேட்டிவாக பேச ஆரம்பிக்கிறீங்க.